யூனியன் கவர்மெண்ட்டோட ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதாவது பட்ஜெட் வந்து நேற்று தாக்கல் செஞ்சுருக்காங்க, பிப்ரவரி 1. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஓகேவா, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே எல்லா நியூஸ் பேப்பருமே வாங்கி படிச்சிருக்கணும். இதிலேருந்து 2 to 3 marks நம்மளுக்கு கேட்க தான் போகிறாங்க எக்ஸாம்ஸில். யூடிசி, எல்டிசி, விஏஓ, டெபுட்டி தாசில்தார், யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லா எக்ஸாம்லேருந்தும் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த பேப்பர்லேருந்து கண்டிப்பாக க்வெஷ்சன்ஸ் வரும் யூனியன் பட்ஜெட்டை பொறுத்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா த ஹிந்து, பிஸ்னஸ் லைன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், எனக்கு நியர்பை மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டேன். தமிழ் நியூஸ் பேப்பரில் தினமணி, தினத்தந்தி, தினகரன், தி இந்து தமிழ், தினமலரும் வாங்கிட்டேன். அது இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த பேப்பர் இல்லை. ஸோ இதிலேருந்து ஒரு ஒரு நியூஸ் பேப்பராக எல்லா வீடியோவும் நான் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. முக்கியமான நியூஸ்லாம் நீங்கள் பாயிண்ட் அவுட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.